வெல்கம் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம கேலக்ஸிஸ் பற்றி பார்க்கலாம். கேலக்ஸி அப்படிங்கிறது என்னென்னா, நிறைய ஸ்டார்ஸ், லார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டார்ஸ் இல்லைனா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், அண்ட் ஆல்சோ செலஸ்டியல் பாடிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், லைக் சன், மூன் அண்ட் மற்ற பிளானட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இதெல்லாமே வந்து ஸ்டாரோட ஒன்றா சேர்ந்து பை த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனோட இருக்கும். தட் ஃபார்ம் அ கேலக்ஸி. நம்மளோட யூனிவர்ஸில் பார்த்திங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து இருக்குது. மோஸ்ட் கேலக்ஸியோட டயாமீட்டர் ரேஞ்ச் வந்து 1000 to 10,000 பார்சக் வரைக்கும் இருக்குது. இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது பில்லியன்ஸில் இருக்குல்ல நிறைய கேலக்ஸி, தே ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், லைக் ஸ்பைரல் கேலக்ஸி, எலிப்டிக்கல் கேலக்ஸி, பேர்டு ஸ்பைரல் கேலக்ஸி அண்ட் இர்ரெகுலர் கேலக்ஸி. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பைரல் கேலக்ஸி பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்பைரல் கேலக்ஸி வந்து ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் இருக்கும். இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த சென்டர், சென்டர்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி எஜ்ஜு வரைக்கும், கேலக்டிக் டிஸ்க் வரைக்கும் இருக்குது. இது வந்து ஃப்ளாட்டாக ரொட்டேட்டிங் டிஸ்க் மாதிரி இருக்கும். இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் என்னென்னலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸ்டார், கேஸ், டஸ்ட் அண்ட் சென்ட்ரல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டார்ஸ். அதாவது சென்டரில், இந்த ஸ்பைரல் கேலக்ஸியோட சென்டரில் வந்து நிறைய ஸ்டாரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்குது, விச் இஸ் நோன் ஆஸ் அ பல்ஜ். இந்த ஸ்பைரல் கேலக்ஸியை சரௌண்ட் பண்ணி, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து அந்த அளவுக்கு பிரைட்டராக இருக்காது, கொஞ்சம் ஃபெயிண்டராக, டல்லாக தான் இருக்குது. இந்த ஸ்பைரல் கேலக்ஸியில் ஒரு சைட், ஒரு லொக்கேஷன் வந்து இருக்குது, தட் இஸ் நோன் அஸ் ஸ்பைரல் ஆர்ம்ஸ். இந்த இடத்துல தான் வந்து நியூ ஸ்டார் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ நியூ ஸ்டார், யங் ஸ்டார், ஹாட் ஸ்டார், அந்த மாதிரி ஸ்டார் வந்து ஃபார்ம் ஆகிறதுனால அந்த இடம் மட்டும் பிரைட்டராக இருக்குது, எங்கே ஸ்பைரல் ஆர்ம் அப்படிங்கிற அந்த ஒரு சைட்டில். ஆனால் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டார் பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பைரல் கேலக்ஸி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய ஸ்டார் வந்து டல்லாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், எலிப்டிக்கல் கேலக்ஸி. இந்த கேலக்ஸி பார்த்திங்கன்னா எலிப்சாய்டல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் அ ஸ்மூத் இமேஜ். இது பார்க்குறதுக்கு 3D இருக்கும் அண்ட் இட் ஹேஸ் நோ வித்தவுட் மச் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா சம்வாட் அதோட ஆர்பிட்டில் வந்து ரேண்டமாக இருக்குது. அண்ட் இந்த எலிப்டிக்கல் கேலக்ஸியோட இன்சைடில் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓல்டராக தான் இருக்குது கம்பேர்ட் டு த ஸ்டார்ஸ் ப்ரெசென்ட் இன் த ஸ்பைரல் கேலக்ஸி. அண்ட் இந்த எலிப்டிக்கல் கேலக்ஸியை சுற்றி சரௌண்ட் பண்ணி லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோபுலர் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இர்ரெகுலர் கேலக்ஸி. இந்த இர்ரெகுலர் கேலக்ஸிக்கு வந்து ஒரு ரெகுலரான ஷேப் வந்து கிடையாது. ஸ்பைரல் கேலக்ஸி பார்த்திங்கன்னா ஸ்பைரல் ஷேப்பில் இருந்திருக்கும், எலிப்டிக்கல் கேலக்ஸி வந்து எலிப்ஸோட ஷேப்பில் இருந்திருக்கும். ஆனால் இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஷேப் வந்து கிடையாது. பார்க்குறதுக்குமே இது வந்து டிஸார்டராக இருந்துச்சு. ஸோ இட் ஹேஸ் அ கெவோட்டிக் இன் அப்பியரன்ஸ். இதில் நியூக்ளியர் பல்ஜும் கிடையாது அண்ட் ஸ்பைரல் ஆர்ம் ஸ்ட்ரக்சருமே கிடையாது. 1/4 ஆஃப் தி கேலக்ஸி இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில் எல்லாமே இந்த இர்ரெகுலர் கேலக்ஸியாக தான் இருந்திருக்கு. காஸ்மோலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது யூனிவர்ஸ் அண்ட் ஸ்பேஸை பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, சில இர்ரெகுலர் கேலக்ஸி வந்து முன்னாடி ஸ்பைரல் இல்லைனா எலிப்டிக்கல் கேலக்ஸியாக இருந்திருக்கும், அதுதான் வந்து அன்இவன் எக்ஸ்டர்னல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலிமா டீஃபார்ம் ஆகி இதனோட ஷேப்பை மாற்றிக்கிட்டு அது இர்ரெகுலர் கேலக்ஸியாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த இர்ரெகுலர் கேலக்ஸியில் வந்து அபண்டன்ட் அமௌண்ட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், பேர்டு ஸ்பைரல். ஸோ இந்த பேர்டு ஸ்பைரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் கேலக்ஸி தான், ஆனால் சென்டரில் வந்து ஒரு பார் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது. அண்ட் திஸ் கேலக்ஸி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டார்ஸ். பார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஸ்பைரல் கேலக்ஸியில் 2/3 to 1/3 வரைக்கும் இந்த மாதிரி பார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. நம்மளுடைய மில்கிவே கேலக்ஸி, அதாவது நம்ம மில்கிவே கேலக்ஸியில் தான் நம்மளோட சோலார் சிஸ்டமே இருக்குது, அந்த கேலக்ஸியும் வந்து பார்டு ஸ்பைரல் கேலக்ஸின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம கேலக்ஸினா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேலக்ஸி பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனதர் டாபிக் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் மீ இன் கமெண்ட் செக்ஷன். நான் என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரின் எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி இது வரைக்கும் ஸ்டாண்டர்ட் 6 எல்லா டேர்மும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் முடிச்சு இப்போ நான் 3rd டேர்ம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் எல்லாமே என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கு. யூ கேன் கோ தேர் அண்ட் சீ இட். ஷேர் அமௌங்க் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.